வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய வாழை தமிழர் சேனல்ல பாக்குறது என்னன்னா, குரட்டை விடுவது எதனால, எப்படி இந்த குரட்டை விடுவதை தடுத்து கொள்ளலாம் அப்படின்னு பாக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இதான் முதல் முறையா நம்ம வாழை தமிழர் சேனல்ல பாக்க வந்திருக்கீங்கன்னா, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு வர மருத்துவ குறிப்புகளும் இயற்கை தொடர்பான பாரம்பரியமான உணவு பழக்கங்களையும் பதிவேற்ற செஞ்சுட்டு இருக்கோம். முக்கியமாக குரட்டை விட்டா அப்படின்னா பெரிய தொந்தரவாக இருக்கும் அருகாமையில் இருக்கிறவங்களுக்கு. ஆனால் குரட்டை விடுறவங்களுக்கு ஆனந்தமாக தூக்கம் வரும். அருகாமையில் இருக்கிறவங்க தான் அந்த கஷ்டத்தை பெரிதும் அனுபவிப்பாங்கன்னு சொல்லலாம். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா, குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் தான் அதிக தொல்லையை அனுபவிப்பாங்க. அப்போ இந்த குரட்டையிலிருந்து விடுபடுறதுக்கு இயற்கையான அதாவது முறையில் எந்த மாதிரி நம்ம இந்த குரட்டையை வந்து தடுத்து கொள்ளலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இதில் முக்கிய பங்கு வகிக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய தும்பை, அதாவது தும்பை இலைகள், இதனுடைய பலன்கள் நிறைய இருக்குது. அதில் வந்து இந்த குரட்டை தன்மைக்கு மிக உறுதுணையாக இருக்கும். இந்த தும்பை இலைகளை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த தும்பை இலைகளை வந்து தோல் நோய் சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு, அதாவது தோல் சிரங்கு இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட இடங்களுக்கும் நீங்கள் தாராளமாக அந்த தும்பை இலைகளை பறித்துட்டு நல்லா அரைச்சிட்டு, எந்த இடத்துல உங்களுக்கு அரிப்பு தன்மை இருக்கோ இல்லை வண்டுக்கடி விசக்கடி இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிற இடங்களில் நல்லா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அந்த சாரை வந்து தேய்ச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு வாரத்திலே உங்களுக்கு நல்ல ஒரு வித்தியாசத்தை உணர முடியும். இந்த தும்பை இலையில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. இது வந்து இந்த குரட்டைக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் ஒரு கைப்பிடி அளவு தும்பை இலைகள் எடுத்துக்கங்க. துளசி இலைகள் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கங்க. துளசி அப்படின்னாவே உங்களுக்கு இரும்பல் சம்மந்தப்பட்டது, அதாவது முக்கியமாக மூச்சுக்குழல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வாக இருக்கும். குரட்டையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூச்சோட சம்மந்தப்பட்டதுனால அதுக்கு இது நல்ல ஒரு தீர்வை கொடுக்கும். அடுத்து இது கூடவே தூதுவளையை எடுத்துக்கலாம். இந்த தூதுவளையும் சளி சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு நல்ல தீர்வாக இருக்கும். இதை பற்றி நிறைய வீடியோக்கெல்லாம் போட்டிருக்கோம். அதனுடைய லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய் எப்படி தூதுவளை ரசம் செய்கிறது அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். இந்த தூதுவளையும் ஒரு கைப்பிடி அளவு, அதாவது தும்பை, தூதுவளை, துளசி, இது மூணும் வந்து சம அளவு எடுத்துட்டு அரைச்சிட்டு ஒரு நெல்லிக்காய் அளவு நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். நீங்கள் இது எடுத்துகிட்டு வரும்போதே ஒரு வாரத்தில் நல்ல ஒரு வித்தியாசங்களை உணர முடியும். அப்படி இது கிடைக்கல அப்படின்னா இந்த மாதிரி பொடிகளை வாங்கி சம அளவில் கலந்துட்டு நீங்கள் பாலில் கலந்து இல்லை சுடுதண்ணியில் கலந்து டெய்லி நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இதை எடுத்துகிட்டு வரலாம். நீங்கள் எடுக்கும்போது கண்டிப்பாக இதில் நல்ல ஒரு வித்தியாசம் தெரியும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா துளசியும் தூதுவளையும் நல்ல மூச்சு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கக்கூடியது. அதனால் இந்த மூன்று இலைகளையும் சம அளவில் எடுத்துட்டு ஒரு வாரம் முயற்சி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அதனுடைய பலனை உணரலாம். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேருக்கு இந்த குரட்டை விடுறதுனால நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகளுக்கு இயற்கை முறையில் தீர்வு வந்து எப்படி அப்படின்னு தேடிட்டு வந்திருப்பீங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸாக போஸ்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம வாழை தமிழர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் பத்தாது, பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி பயனுள்ள தகவல் அப்லோட் பண்ணி நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.